கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசு தினம் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்த வேதாந்திலிருந்து அதிகாலை வேளையிலே ஒரு பகுதியை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் 6:14-18 ஆகிய வசனங்கள். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்தியருமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹாலேலூயா! இந்த பூமியிலே நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் அசுத்தமான காரியங்களை நாம் தொடக்கூடாது. அசுத்தமான காரியங்களிலிருந்து பிரிஞ்சு நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாக வாழ வேண்டும். அசுத்தமான காரியம் என்ன என்ன என்று நாம் பார்க்கும்போது 5 காரியங்கள் இருக்கிறது. அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகம் என்றால் பொருள் என்ன? அவ்விசுவாசி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் கிறிஸ்துக்குள் பிறக்காமல் தேவகுமாரனை மறுதலிக்கிறவன் அவ்விசுவாசி. அந்நிய நுகம் தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியத்தில் போய் ஈடுபடும் போது அவங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் கஷ்டமாக மாறிவிடும். என்னுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது, நான் அனுபவமாக கூட சொல்ல முடியும். ஹாலேலூயா! அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் கர்த்தரை அறியாத ஜனங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், அவர்களோடு நாம் இணைக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுகிறோம். 5 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை நாம் பின்பற்றும் போது அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். இந்த பூமியிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பல குடும்பங்கள் சில சில காரியத்திலே தவறாக இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அநீதியான காரியங்களிலே ஈடுபடுகிற ஜனங்களோடு நாம் இணைந்து அவர்களோடு நமக்கு சம்பந்தம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போய்விடுகிறோம். முதலாவது, இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே அநீதியான காரியங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? அசுத்தம் என்று சொல்கிறது. அவர்கள் நடுவிலிருந்து நாம் பிரிந்து போய் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும். முதலாவது. 2வதாக, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒன்றும் இல்லை, பிசாசு கருப்பாக இருப்பான், கர்த்தராய் இயேசு ராஜா வெளிச்சமாக இருப்பார். நாம் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும்? இருளான காரியங்களை பின்பற்றக்கூடாது. இன்று எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கர்த்தராய் இயேசு ராஜா விசுவாசித்து பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் ஒன்றும் இல்லை, ஆனாலும் என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தராய் இயேசு ராஜா அப்படியே பின்பற்றி போவாங்க. கொஞ்ச தூரம் போனவுடனே இருள்கிட்ட அப்படியே லைட்டாக மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போயிடுவாங்க. பிசாசனுடைய சில காரியத்தில் ஈடுபட்டுருவாங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியத்திலையுமே இருள் இருக்கக்கூடாது, அந்தகார காரியம் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கக்கூடாது, தீமையான காரியம் இருக்கக்கூடாது, அசுத்தமான காரியம் இருக்கக்கூடாது. பிசாசு எல்லா காரியமுமே இருளாக தான் இருக்கும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
ஒரு வீட்டுக்குள்ள லைட்டு போட்டாச்சுன்னா அந்த ரூம்ல இருள் இருக்காது. ஒரு ரூம்ல லைட் அடைச்சாச்சுன்னா அந்த ரூம் இருள தான் இருக்கும். இன்னைக்கு கர்த்தரா இயேசு ராஜாவை பின்பற்றுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு காரியம் இருக்கு. ஒரு காரியம் வெளிச்சம், இன்னொரு காரியம் இருள். இப்ப இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இருளை பத்தி வேதம் என்ன சொல்லுகிறது? அசுத்தம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் அசுத்தமான காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. எதற்காக அப்படி சொல்கிறார்? யாரெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவை பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே சகல காரியத்திலுமே வெளிச்சம் காணப்படும், அதே நேரத்தில் உண்மை காணப்படும், பரிசுத்தம் காணப்படும். ஆனால் பேலியாள் என்றால் என்ன? உண்மை இருக்காது, பொய் தான் இருக்கும், அசுத்தமான காரியம் இருக்கும், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா காரியமும் இருக்கும். பேலியாள், உண்மை இல்லாத ஜனங்கள். நாம் கிறிஸ்துவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்டு வாழும்போது நாம் எல்லாருமே வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளான காரியங்களை நாம் பின்பற்றக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. இசைந்து வாழ முடியாது. இருள் வேற, வெளிச்சம் வேற. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே இருளான காரியத்தில் ஐக்கியமா இருக்கிறார்கள். இருளான காரியத்தில் ஐக்கியமா இருக்கும்போது நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. இருளான காரியங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அசுத்தம் என்று சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அசுத்தமான காரியங்களை விட்டு நாம் பிரிந்து வாழ வேண்டும். ஹாலேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இது வேற, அது வேற. இன்னைக்கு நிறைய குடும்பத்துக்குள்ளே அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு பல சிக்கல்களை உண்டாக்கி கொள்கிறார்கள். 16:4 முன்பாகத்திலே அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று வேதம் தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். திடீர்னு ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போய் சிக்கிக் கொள்வார்கள், அந்நிய நுகத்தில் போய் சிக்கிக் கொள்வார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்படியே கேட்கிற சம்பந்தம் ஏது? அந்நிய தேவனை பின்பற்றி பல சிக்கலுக்குள்ளே ஆளாய்விடுகிறார்கள். அவ்விசுவாசியுடனே விசுவாசிகளுக்கு பங்கேது? கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்விசுவாசியோடு போய் பழகும்போது அவனுடைய விசுவாசம் குலைச்சல் உண்டாகும். நிறைய குடும்பத்துக்குள்ளே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவ்விசுவாசியோடு போய் இணைந்து பல பாவ காரியத்தில் ஈடுபட்டு விடுவார்கள். அவ்விசுவாசி குறித்து வேதம் என்ன சொல்கிறது? அசுத்தம் என்று சொல்கிறது. விக்கிரகங்களை குறித்து என்ன சொல்கிறது? அசுத்தம் என்று சொல்கிறது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ள உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன். மொத்தம் 5 காரியம் சொல்லியிருக்கிறார். நீதிக்கும் அநீதிக்கும், 2வது ஒளிக்கும் இருளுக்கும், 3வது கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும், 4வது அவ்விசுவாசிக்கும் விசுவாசிக்கும், 5வது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும். இந்த 5 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி காணப்படுகிறது என்பதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே விக்கிரகத்தில் போய் சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த 5 காரியங்களை விட்டு பிரிந்து, ஹாலேலூயா, இந்த பிரிந்து தான் ரொம்ப முக்கியமான வேடு. நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். இப்போ அசுத்தம் 5 காரியம் இருக்கு. முதல்ல அநீதி, 2வது இருள், 3வது பேலியாள், 4வது அவிசுவாசி, 5வது விக்கிரகங்கள். இந்த 5 காரியங்களை விட்டு பிரிந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை நாம் தொடாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, இந்த வேடம் ரொம்ப முக்கியம், ஹாலேலூயா, உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமார்த்தியுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத 5 காரியங்களோடு நாம் பிணைக்கப்படக்கூடாது, அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படக்கூடாது. நாம் எல்லாருமே பரிசுத்தமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அசுத்தமான காரியங்களிலிருந்து பிரிந்து புறப்பட்டு, அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 5 விதமான காரியம் இருக்கக்கூடாது. 1வது அநீதி, 2வது இருள், 3வது பேலியாள், 4வது அவிசுவாசி, 5வது விக்கிரகங்கள். இந்த 5 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும்போது
நாம் தேவனுக்கு பரிசுத்தமான ஜாதி. ஹாலேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் யாரெல்லாம் உங்க பாதபடியில் வந்து நிற்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்திலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா, நீங்க விடுதலை செய்ய வேண்டும். விசேஷமாக இரவு நேரத்தில் இன்பமாக நித்திர தந்தீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. அதிகாலை வேளையிலே உங்க பாதவெளியில கண்வழிக்க கிருபை செஞ்சீங்களே, அந்த கிருபைக்கா நன்றி. புதிய நாளிலும் புது புது கிருபையினாலே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் நிரப்புகிறாஜா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ மகிமையின் ஆவியானவர் உங்க பிள்ளை மேல தங்கியிருக்கிறாஜா. சத்துருக்களை மேற்கொண்ட அபிஷேகத்தான் நிரப்புங்க. விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் வேதத்தை தியானித்தது போல அப்பா நாங்கள் பரிசுத்தமா வாழங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எங்களோட வாழ்க்கையில எந்த விதமான ஒரு அசுத்தமான காரியம் இருக்கக்கூடாது. இந்த நாள் முழுதும் உங்க பிள்ளைகளை நீங்க கூட இருந்து பத்திரமா பாதுகாத்துங்க. விசேஷம் அந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்து ரத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் முத்திரை போடப்படும் ராஜா. பிதா குமார் பரிசுத்த நாமத்தினால் முத்திரை போடப்படட்டும். விசேஷம் அந்த நாள் நீ யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட சகல தேவைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க சந்திக்க வேண்டும். விசேஷமா ஆவிக்குரிய 9 கனிகளெல்லாம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 வரங்களாம் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவிலாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகத்தான் நிரப்புங்க. அன்பின் அபிஷேகத்தான் நிரப்புங்க. துதியின் அபிஷேகத்தான் நிரப்புங்க. ஜப அபிஷேகத்தால் நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னத்தினால் மூடுங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க ராஜா. இந்த புதிய நாளிலும் எங்களுக்கு இருதய மனக்கண்கள் தரங்க ராஜா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிற வசனப்படி இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தேவனோட அக்னி இறங்கி விடும் ராஜா. இயேசு கிறிஸ்துவினால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறவிடும் ராஜா. இப்பொழுதே யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவனோட இருதயத்துக்குள்ளே கொழுந்து வெட்டியவருடைய அக்னி பற்றி விடுவிடும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பிதா குமார பரிசாமி நாமத்தினாலே முத்திரை போடப்படட்டும். இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதவிலே சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா விசேஷமாக நீங்க எங்களோட பேசிருக்கீங்களே அந்த எல்லா காரியத்தையும் ஸ்தோத்திரம் 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 ராஜா. விசேஷமா அந்த நாளிலும் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி கொடுத்தாலோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் விசேஷமாக எந்த குடும்பத்தில திருமண நாள் கொண்டாடி கொடுத்தாலோ அந்த குடும்பத்தை உம்முடைய ஜீவன்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அவங்களுடைய மன விருப்பத்தை என் இயேசு கிறிஸ்து ராஜா சம்பூர்ணமாக நிரப்பித்தாங்க. விசேஷமாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன தேவன். விசேஷமாக அதிகாலமில்லை அவனுடைய மன விருப்பத்தை நீங்க நிறைவேற்றி விடுங்க. இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமா கற்பனையா ஜெபிக்கிறாளோ என் இயேசு கிறிஸ்து ராஜா உம்முடைய கரம் தொட்டு அப்பா உடைய பிள்ளைகள் ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்களோ அப்பா நீங்க கூட இருங்க. நார்மல் டெலிவரியாக எல்லா வாசலும் திறந்து விடுங்க. உம்முடைய கிருபையால் நிரப்பி மனிதனுடைய கண்களை தயவு கிடைக்க கிருபை செய்ய ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்பட போறாங்களோ விசேஷமாக அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. விசேஷமாக இந்த நாளிலும் யாரெல்லாம் வெளியில புறப்பட போறாங்களோ சகல காரியத்திலும் பாதுகாப்பு உண்டாகட்டும். யாரெல்லாம் வியாபாரம், யாரெல்லாம் கம்பெனி, யாரெல்லாம் விவசாயம், யாரெல்லாம் எங்கெல்லாம் வெளியில புறப்பட போறாங்களோ சகல காரியத்திலும் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க பாதுகாப்பு தர வேண்டும். எந்த குடும்பத்துல மாந்திரியத்துல கட்டப்படுதுங்களோ, எந்த குடும்பத்துல பிள்ளி சூன்யம் ஏவல் எந்தெந்த காரியத்துல கட்டப்படுதுங்களோ அந்த எல்லா கிரியல் எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு ரத்தினாலே அப்பா பொல்லாத கிரிகளை அழிக்கப்படும் ராஜா. சத்துருக்களை பச்சை காக்கினு இறங்கி வரும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு ரத்தினாலே இப்பொழுது எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ரத்தினால வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்க பாதுகாத்துங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தில ஸ்தோத்திரம் 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 ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல கடன் மத்தியிலே போராடி கொடுக்காங்க. சில குடும்பத்துல வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி பல காரியங்கள் வந்து அதிகாலமேல யோசிக்கிறாங்க. என் தேவன் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வாசலையும் திறந்து கொடுங்க. உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க வாசல திறந்து கொடுங்க ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே திருமணம் முடிந்து பல காரியத்தின் மொத்தமா பிரிந்து போயிருக்காங்க. சில குடும்பத்துல டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டு சில குடும்பத்துக்குள்ளே அப்பா நிறைய பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு வெளியில பிரச்சனை. சில குடும்பத்துக்குள்ளே விக்கிரகத்தினால கட்டப்படுக்காங்க. சில குடும்பத்துல மாந்திரியத்தில் கட்டப்படுக்காங்க. சில குடும்பத்துல அப்பா மதுபான அடிமையில இருக்காங்க. சில குடும்பத்துல விபச்சாரத்துல அப்பா கட்டப்பட்டிருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த காரியத்தின் மூலமா கட்டப்படுத்தாங்களோ அந்த எல்லா கிரிகளும் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே இப்பொழுது அர்ப்பணிக்கிறோம் ராஜா. பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். அந்த வீட்டுக்கு உதவமா கிரியை எல்லா பொருளாத கிரிகளும் அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா பொருளாத கிரிகளும் அழிக்கப்படும் ராஜா. எந்தெந்த குடும்பம் பிரிந்து போயிருக்கோ அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே இணைக்கப்படும் ராஜா. அவங்களுடைய எல்லா பாவத்தையெல்லாம் மன்னித்து அந்த பிரிந்த குடும்பம் எல்லாம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா உதவி செய்யுங்க.
விசேஷமாக இந்த நாளிலும் எந்தெந்த சூழ்நிலை ஜபிக்கிறாங்களோ அவங்களை எல்லா காரியத்திலையும் ஒரு மாற்றத்தை தாங்க ராஜா. சில குடும்பத்துல அப்பா தனிமையா இருக்காங்க, அவங்களோட தனிமையெல்லாம் மாற்றுங்க. சில குடும்பத்துக்குள்ளே கணவர் இறந்து அப்பா தனிமையில இருக்காங்க, எல்லா சூழ்நிலையும் நீங்க மாற்றி தாங்க ராஜா. விசேஷமா அந்த குடும்பத்துல எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டும் இந்த நாளுக்குள்ள சகல காரியத்தை ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வெளியில பொறுப்பட்டு போறாங்களோ முன்னும் பெருமா தேவ தூதர் உருவிர பட்டயத்தோட உலாவி கொண்டு ராஜா உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துக்குள்ளே சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க, இந்த நாளில் எந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ என் இயேசுக்கு ராஜா பரிபூர்ணமான விடுதலை தர வேண்டும் ராஜா. யாரெல்லாம் சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இயேசுக்கு ரத்தனால இயேசுக்கு நாமத்தினாலே இந்த நாள் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும் ராஜா. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ இயேசுக்கு ரத்தனால இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாள் முழுவதும் நீங்க எங்களோட தங்கியிருங்க, எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா. விசேஷமாக எந்தெந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாமல் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ள தேவ சமாதானம் உண்டாட்டும். எந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம் குறை காணப்படுகிறதோ இயேசு ரத்தனால இயேசு நாமத்துல வாழும் திறவுடன் ராஜா. பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் என் இயேசு ராஜா சம்பூர்ணமா ஆசீர்வதி ராஜா. கிறிஸ்துக்குள் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நாள் முழுதும் உங்க பிள்ளையோட நீங்க தங்கிருங்க, உம்முடைய ஜீவனுக்களை தாழ் தரப்படுகிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கிறோம் ஜீவனாள பிதாவே, ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டவதாக. கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிமிதமாக தலைமுறை தலைமுறையா சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் இருப்பதாக, ஆமேன். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இணையதளம் மூலியமாக இணைந்து ஊழியர் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருப்போம். எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிமிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.